ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீம்பால் வந்து காய்ச்சி நம்மளுக்கு கேக் மாதிரி பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளது மாடு வந்து கன்று போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாடு கன்று போட்டிருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு மாடு கன்று போட்ட உடனே என்னென்ன பராமரிப்புகள் எல்லாம் பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ஷு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறமா நம்ம வந்து மாடு வந்து பார்த்தோம்னா நம்ம சீம்பல் காய்ச்சறதுக்கு தேவையான பால் வந்து கறந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் நாளுங்கில நல்லா எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி வருங்க இந்த பால். அந்த டைமில் நம்ம இந்த சீம்பால் வந்து பார்த்தோம்னா சீம்பால் கட்டி மாதிரி நம்ம காய்ச்சறது வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். செகண்ட் நாளுங்கில கொஞ்சம் நம்மளுக்கு அது அந்த எல்லோயிஷாக இருக்கிறது எல்லாமே போயிடும். தேர்ட் நாளுங்கில பார்த்தோம்னா நம்மளுக்கு திரி திரியாக வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படி அதை கேக் மாதிரி பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம் ரொம்ப. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அந்த இது வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சீம்பால் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்தோம்னா சுக்கு வந்து எடுத்துருக்குறோம். ஒரு லிட்டர் பால் தான் நம்ம இப்போது இது பண்ண போகிறோங்க. அதில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு கை விரல் அளவுக்கு போட்டு இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மிளகு வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டிருக்கோம். ஒரு கை அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க, உங்களுடைய கை அளவில் ஒரு கை அளவுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கிடுங்க. அதே மாதிரி நாங்கள் எப்படின்னா ஃபுல்லாகவே ரொம்ப பவுடராக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து அடிக்க மாட்டோம். லைட்டாக ஒரு பார்த்தோம்னா நம்மளுக்கு எடுத்து பார்த்தீங்கனாலே லைட்டாக ஒரு பவுடர் மாதிரி இல்லாமல் லைட்டாக திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டேஜில் பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்குறோங்க. இதை வந்து நம்ம பாலில் வந்து இனி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இனி நம்ம வந்து பாலில் எப்படி நம்ம அதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கல வாங்க. இப்போ நம்ம வந்து சீம்பால் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற சீம்பாலை இதில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணுங்க. பாத்திரம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டியான பாத்திரத்தை வச்சு நம்ம அப்படியே கேக் மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு சிலர் கரெக்டான ஸ்டேஜில் இது பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியான பாத்திரமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்குறோம். ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோங்க. மிளகு வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையா கொடுக்கும்போது நம்மளுக்கு அது சளி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுனால நம்ம மிளகும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். சர்க்கரை வந்து பார்த்தோன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், கரும்பு அதாவது அஸ்கா சர்க்கரை வெள்ளை சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்குறோம். ஒரு லிட்டருக்கு நாங்கள் போட்டது வந்து பார்த்தோம்னா 1/2 கிலோ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து நம்ம போட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒயிட் சுகரும் வந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம அதை இது பண்ணிட வேண்டியதாங்க. நம்ம எப்படின்னா நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்திரம் வந்து பார்த்தோம்னா பெரிய இதாக எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம அதனால் வந்து பார்த்தோன்னா வடச்சட்டி மாதிரி தான் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டே ஃபுல்லாக கலக்கிடுங்க. இருந்தாலும் நம்ம லைட்டாக சூடாகும் போதும் வந்து நம்ம அதை இது பண்ணி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா திக்காக இதாகிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ஒரு மூடியை வச்சு மூடிட வேண்டியது தாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அது கொதிச்சு வரும்போது, ஏன்னா ரொம்ப கம்மியான அளவில் நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டருக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இட்லி பூசியோ இல்லை குக்கர்லேயோ கூட வச்சுக்கலாம். அதுக்கு ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு
அந்த ஆவி வந்து வெளியில் போகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வேகும்போது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம்லேயே தான் வேகணும். அதனால் நம்ம அப்படி மேலே வந்து வெயிட்டை எடுத்து வச்சிடுறாங்க. வெயிட் வச்சோன்னா தான் நம்மளுக்கு அது நல்லா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வேகும். அதுக்கு இந்த மாதிரி மேலே வெயிட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம இதை ஃபுல்லாக வேக விடுறது தாங்க. 20-25 நிமிஷம் கீழே நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அதை உள்ளே நீங்கள் கத்தியோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விடும்போதே பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த தோசைக்கல்ல ஒட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒட்டக்கூடாது. நல்லா அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதை வேக வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒரு 20-25 நிமிஷங்களையும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வெந்து வந்துருச்சு. இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா கேக் மாதிரி இருக்குங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, நீ நம்ம வந்து ஃபுல்லாக ஆற வச்சு நீ கட் பண்ணிட வேண்டியது தாங்க. அடுத்தது நம்ம இனி தனித்தனியாக கட் பண்ணிட வேண்டியது தாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மியான அளவில் எடுத்துருக்கிறீங்க, அதாவது 6 லிட்டர் அந்த ரேஞ்சில் எடுத்துருக்கிறீங்கன்னா அழகாக நீங்கள் குட்டி பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறம் சைடில் எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணி விட்டு, கத்திலேயே வந்து நம்ம இது பண்ணி விட்டு திருப்பி தட்டினோம்னா, கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு தட்டினோம்னா கீழே அழகாக கேக் மாதிரி வந்துடும். ஆனால் நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம பால் எடுக்கிறீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா அழகாக நம்ம அந்த மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து செம சூப்பராக இருக்குது. நல்லா நம்மளுக்கு ஃபஸ்ட் நாள் இதில் மட்டும்தான் நம்ம இந்தளவுக்கு கெட்டியாக கிடைக்குங்க, ஃபஸ்ட் நாள் கறக்கிற பாலில் தான். ஏன்னா செகண்டு தேர்ட் நாளெல்லாம் வந்து பார்த்தோம்னா திரித்திரியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் நாள் எடுக்கிற பாலில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதை சூப்பராக வந்து இதை ரெடி பண்ணியாச்சுன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற அதே அளவுலேயே கூட நீங்கள் போடலாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது நாங்கள் பண்ணது. டேஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக, ஏன்னா சுகர் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு பாதிக்கு பாதி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவ்வளோ போட்டிருக்கோம். நீங்கள் 1 கிலோவுக்கு 1 லிட்டருக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 3/4 கிலோ வரைக்குமே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக சாப்பிடுவீங்க. அப்படின்னா நீங்கள் 3/4 கிலோ வரைக்குமே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.